வணக்கம். அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகே கடாரங்கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம். இவரது மகன் பிரகாஷ். இவர் தனியார் ஓட்டுநராகவும் அவ்வப்போது எலக்ட்ரீஷியன் வேலையும் செய்து வருகிறார். இவருக்கும் ஆயுதகலம் கிராமத்தைச் சேர்ந்த காசிநாதன் மகன் ஷாலினி இருவருக்கும் 4 வருடத்திற்கு முன்பு திருமணமாகி 2 வயதில் சர்வேஸ்வரன் என்ற ஆண் குழந்தை உள்ளது. ஷாலினிக்கும் மாமனார் பன்னீர்செல்வம் ஆகியோருடன் அவ்வப்போது குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் இரவு கணவன் மனைவிக்குள் சண்டை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஷாலினி வீட்டில் பின்புறம் உள்ள மரத்தில் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் தொங்கியுள்ளார். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஜெயகுண்டம் போலீசார் ஷாலினியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஜெயகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து ஷாலினி இறந்த காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் கணவர் பிரகாஷ், மாமனார் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை போலீசார் தேடி வருகின்றனர். 4 வருட திருமணமாகி 2 வயதில் மகன் உள்ள நிலையில் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்.